நமஸ்காரம். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். நம்ம மாரியப்பன் அவர்களுக்கு வந்து எல்லாரும் அவங்களோட சந்தேகங்கள் கேள்விகள்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரி மாநிலம் காரைக்கால் அங்கேருந்து ஒரு அன்பர் கேள்விகள் அனுப்பிச்சிருக்காரு. திரு அமீருதீன் அக்பர் அவரோட கேள்வி வந்து வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு. சரி, அந்த கேள்வியை வந்து இன்னைக்கு பிரித்து பார்க்கலாங்க ஐயா. சரி ஐயா, அமீருதீன் அக்பர் ஐயா, உங்களுக்கு உங்களுடைய கேள்வி வந்து இன்னைக்கு குரு சன்னிதானத்தில் பிரித்து பார்க்கப்படுது. சத்சங்கமாக வெளிவர இருக்குது. அந்த உபதேச கருத்துக்களை நல்லா ஆழ்ந்து கேளுங்க. உள்ளுணர்வில் ஒன்றி இறையுணர்வில் ததும்புங்க, கேளுங்க. அவரோட கேள்வியை வந்து ஆடியோ கிளிப்பும் அமைச்சிருக்காரு, அதோட டைப் பண்ணி அமைச்சிருக்காருங்க. சரி, அந்த ஆடியோ கிளிப்பை வந்து இப்போ நம்ம ப்ளே பண்ணுறோங்க. ஓகே. மகாகுரு சன்னிதானம் பகவான் ரமணர் பொற்றாமரை பாதங்கள் போற்றி போற்றி போற்றி. குருவே சரணம். எங்கள் மதிப்பிற்குரிய திரு மைத்திரேயாச்சி அவர்களுக்கு அடியனின் சிரம் தாழ்ந்த சித்தம் குளிர்ந்த வணக்கங்கள், நமஸ்காரங்கள். ஐயா, அடியவனின் பெயர் அமீருதீன் அக்பர், காரைக்கால், புதுச்சேரி மாநிலம், வயது 65, தாய்மொழி தமிழ். 1985 அடியன் மும்பையில் வாழ்ந்த ஒரு சூசி ஞானியிடம் தீட்சை வாங்கியிருக்கிறேன். அவர்கள் அடியவனுக்கு சுழுமனை தியானம் கற்றுத்தந்தார்கள். கண்களை மூடி வெட்டவெளியை கொண்டு வர சொன்னார்கள். அத்துடன் புருவ மத்தியில் தங்க நிற வட்ட ஒளியை பாவனை செய்யுமாறும் சொன்னார்கள். ஒரு சில வருடங்கள் அதில் தீவிரமாக ஈடுபட்டேன். பிறகு நாளடைவில் உலக ஆசாபாசங்களில் விழுந்து அந்த பாக்கியம் கைவல்யம் கை நழுவி விட்டது. சமீபத்தில் தங்களுடைய ஜஸ்ட் பி வித்தவுட் வேர்ட்ஸ் சும்மா இரு சொல்லற யூடியூபில் தெய்வானுக்கிரகத்தால் பார்க்க நேரிட்டது. தன்னை அறிவதற்கு ஃபார் செல்ஃப் ரியலைசேஷன் இதுவே மிகச்சிறந்த இலகுவான எளிதான வழியாக அடியவனின் உள்மனதுக்கு தெரிகிறது. மிக்க மிக்க நன்றி ஐயா. இப்போது கேள்விக்கு வருகிறேன் ஐயா. ஒரு மனிதருக்கு தலைவலி, தங்கடம், மனதில் பயம், கவலை, குடும்பத்தில் பிரச்சனைகள், மனைவி மகளுடன் சண்டை உண்டாகி வெளியில் வேலைக்கு செல்கிறார். வேலைகளை சரியாக செய்தாலும் உள்மனம் வீட்டில் நடந்ததை எண்ணிக்கொண்டிருக்கிறது. இன்னும் தன் உடல்நிலை சரியில்லை என்ற கவலை. சிகரெட்டும் குடிக்கிறார், அதை நிறுத்த அவரால் இயலவில்லை. உள்ளுக்குள் நமக்கு கெட்ட வியாதி வந்துவிடுமோ என்ற அச்சமும் பீடிக்கிறது. பகைவர்களால் தனக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்ற பயமும் ஏற்படுகிறது. தன் சொந்த பந்தங்கள் தனக்கு பங்காளி துரோகம் செய்துவிட்டு அவர்கள் மற்றும் மாடி மனை கோடிப்பணம் வாகனம் வீண் ஜம்பங்களில் மிதக்கின்றார்களே. நம்மை பார்க்க வைத்து நல்லுணவு சாப்பிடுகிறார்களே. நமக்கு இந்த உதவியும் செய்ய மறுக்கிறார்களே. நம் கையில் காசு பணம் தேர்ந்து விட்டதால் நம் மனைவி மக்கள் கூட நம்மை சரியாக மதிப்பதில்லையே. நம்மை கருவேப்பிலை போல மட்டும் தன் சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்கிறார்களே என்ற அங்கலாய்ப்பு. இப்படி உடலாலும் மனதாலும் பாதிக்கப்பட்ட ஒரு ஜீவன் எவ்வாறு ஐயா கண்களை திறந்தோ முடியோ மனதால் சும்மா இருக்க இயலும்? உடல் ஆரோக்கியமாக மனம் சந்தோஷமாக இருந்தால்தானே ஐயா ஒருவர் அமைதியாக உட்கார முடியும். இத்தகைய பல வகைகளில் பாதிக்கப்பட்ட மக்கள் ஏராளமாக உள்ளார்கள் ஐயா. வெளியில் தெரிந்தால் ஏராளமாக பேசுவார்கள். சொன்னாலும் வெக்கமடா, சொல்லாவிட்டால் துக்கமடா, வெக்கத்தில் பாதி துக்கத்தில் பாதி வாழ்கின்றேன் ஒரு பக்கமடா என்ற பாடலுக்கிணங்க பல கோடி மக்கள் இன்றைய உலகத்தில் பேருக்குத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. அவர்கள் இதற்கெல்லாம் நல்வழி காட்ட வேண்டும் என இரு கரங்கள் கூப்பி கஷ்டங்களில் உழலும் அப்பாவி மக்களின் சார்பில் வேண்டுகோள் வைக்கின்றேன் ஐயா. நன்றி ஐயா. இங்கனம் ஓஎம்கே அமீருதீன் அக்பர், மகானந்தன், காரைக்கால். இதுதாங்க ஐயா அவர் அவரோட கேள்வியான கேள்வியோட ஆடியோ கிளிப்பு. இதை நான் முதல்ல முதல்ல படித்து காமிச்சிடுறேங்க ஐயா. படிங்க. மகாகுரு சன்னிதானம் பகவான் ரமணர் பொற்றாமரை பாதங்கள் போற்றி போற்றி. குருவே சரணம். எங்கள் மதிப்பிற்குரிய திரு மைத்ரேயாஜி அவர்களுக்கு அடியேனின் சிரம் தாழ்ந்த சித்தம் குளிர்ந்த வணக்கங்கள், நமஸ்காரங்கள். ஐயா, அடியவனின் பெயர் அமீருதீன் அக்பர், காரைக்கால், புதுச்சேரி மாநிலம், வயது 65, தாய்மொழி தமிழ். 1985 மும்பையில் வாழ்ந்த திரு சுபி ஞானியிடம் தீட்சை வாங்கியிருக்கிறேன். அவர்கள் அடியவனுக்கு சுழுமுனை தியானம் கற்றுத்தந்தார்கள். கண்களை மூடி வெட்ட வழியை கொண்டு வர சொன்னார்கள். அத்துடன் புருவ மத்தியில் தங்க நிற
வட்ட ஒளியை பாவனை செய்யுமாறும் சொன்னார்கள். ஒரு சில வருடங்கள் அதில் தீவிரமாக ஈடுபட்டேன். பிறகு நாளடைவில் உலக ஆசாபாசங்களில் விழுந்து அந்த பாக்கியம் கைவல்யம் கை நழுவி விட்டது. சமீபத்தில் தங்களுடைய ஜஸ்பி வித்தவுட் வேர்ட்ஸ் சும்மா இரு சொல்லற யூடியூப்பில் தெய்வானுகிரகத்தால் பார்க்க நேரிட்டது. தன்னை அறிவதற்கு ஃபார் செல்ஃப் ரியலைசேஷன், இதுவே மிகச்சிறந்த லகுவான எளிதான அடியவனின் உள்மனதிற்கு தெரிகிறது. மிக்க நன்றி ஐயா. இப்பொழுது கேள்விக்கு வருகிறேன் ஐயா. ஒரு மனிதனுக்கு தலைவலி, சங்கடம், மனதில் பயம், கவலை, குடும்பத்தில் பிரச்சனைகள், மனைவி மக்களுடன் சண்டை உண்டாகி வெளியில் வேலைக்கு செல்கிறார். வேலைகளை சரியாக செய்தாலும் உள்மனம் வீட்டில் நடந்ததையே எண்ணிக்கொண்டிருக்கின்றது. இன்னும் தன் உடல்நிலை சரியில்லையே என்ற கவலை. சிகரெட் குடிக்கிறார், அதை நிறுத்த அவரால் இயலவில்லை. உள்ளுக்குள் நமக்கு கெட்ட வியாதி வந்துவிடுமோ என்ற அச்சம், பகைவர்களால் தனக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்ற பயம், தன் சொந்த பந்தங்கள் தனக்கு பங்காளி துரோகம் செய்துவிட்டு அவர்கள் மட்டும் மாடிமனை, கோடிப்பணம், வாகனம் போன்ற வீண் ஜம்பங்களில் மிதக்கிறார்களே, நம்மை பார்க்க வைத்து நல்லுணர்வு சாப்பிடுகிறார்களே, நமக்கு எந்த உதவியும் செய்ய மறக்கிறார்களே, நம் கையில் காசு பணம் தீர்ந்து விட்டதால் மனைவி மக்கள் கூட நம்மை சரியாக மதிப்பதில்லையே, நம்மை கருவேப்பிலை போல மட்டும் தன் சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்கிறார்களே என்ற அங்கலாய்ப்பு, இப்படி உடலாலும் மனதாலும் பாதிக்கப்பட்ட ஒரு ஜீவன் எவ்வாறு கண்களை திறந்தோ மூடியோ மனதால் சும்மா இருக்க இயலும்? உடல் ஆரோக்கியமாக மனம் சந்தோஷமாக இருந்தால்தானே ஐயா ஒருவர் அமைதியாக உட்கார முடியும். இத்தகைய பல வகைகளில் பாதிக்கப்பட்ட மக்கள் ஏராளமாக உள்ளார்கள். வெளியில் தெரிந்தால் ஏளனமாக பேசுவார்கள். சொன்னாலும் வெட்கமடா, சொல்லாவிட்டால் துக்கமடா, வெட்கத்தில் பாதி துக்கத்தில் பாதி வாழுகின்றேன் ஒரு பக்கமடா என்ற பாடலுக்கு இணங்க பல கோடி மக்கள் இன்றைய உலகத்தில் பெயருக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் இதற்கெல்லாம் நல்வழி காட்ட வேண்டும் என்று இரு கரங்கள் கூப்பி கஷ்டங்களில் உழலும் அப்பாவி மக்களின் சார்பில் வேண்டுகோள் வைக்கிறேன் ஐயா. நன்றி ஐயா. இங்கனம் ஓஎம்கே அமிர்தீன் அக்பர் மகானந்தன். இப்படி அவரோட கேள்வியை வந்து டைப் பண்ணி அமைச்சிருக்காருங்க ஐயா. சரி, இவரோட கேள்வியை இப்போ இன்னைக்கு பிரித்து பார்க்கலாங்க ஐயா. இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா 1985 வந்து மும்பையில் வாழ்ந்த ஒரு ஷிப்பிங் ஞானியிடம் தீட்சை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஐயா. இதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணுங்க ஐயா. நம்ம தீட்சை அப்படின்னா இங்கே என்னங்க ஐயா, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. எழுதி போட்டே பார்த்துருவோம். கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா. ஆக்சுவலா தீட்சைன்றது வந்து சமஸ்கிருத வார்த்தை. சரிங்க, தீட்சா அப்படின்னு வரும். சரிங்க, தீன்ற வார்த்தையே தமிழ்ல வந்து இந்த தீ போடுறோம் இல்லையா, இந்த தி இஸ் ஈக்குவல் டு புத்தின்னு அர்த்தம் தமிழ்ல. தீட்சை கரெக்டா இப்படி வரும். தீட்சை இந்த க்ஷான்றதுக்கு வந்து கண்ணுன்னு அர்த்தம். தீட்சை கண், என்ன கண் அது? புத்தி கண். புத்தி கண். இங்கே ஒரு ஞானின்றவர் வந்து இந்த புத்தி கண்ணு, புத்திக்கு தனி பார்வை இருக்கா, தனி அந்தஸ்து கொண்ட. இப்போ நம்ம நீங்கள் வந்து இந்த கேள்வியை கேட்குறதே உங்கள் புத்தி, மனம் குவிந்து புத்தி திறனாக மாறி, புத்தியில் ஒரு பார்வையாக மாறி, அதுக்கு முன்னாடி இந்த கேள்வியே ஜொலிக்குது உங்ககிட்ட, புரியுதுங்களா? ஏன்னா அது புத்தி கண். கண்ணுனாலே ஒளி, பார்வை, பார்த்தல், ஒளி சம்பந்தப்பட்டது. ஸோ அங்கே வந்து எண்ணங்கள் கிடையாது. அந்த கேள்வி அப்படியே சந்தேக உணர்ச்சியாகவே, கேள்வி உணர்ச்சியாகவே பொதிந்து, கேள்வியாக பொதிந்து உங்ககிட்ட இருந்து ஒரு ஒளிமயமாக அந்த புத்தி வந்து தெரிக்குது, புரியுதுங்களா? சரி, இது வந்து உணர்ந்தவர்கள், உணர்ந்த ஞானிகள், உணர்ந்தனாலே என்ன அர்த்தம்னா, இந்த புத்தியே எங்கேருந்து வருது? ஏன்னா புத்தி தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதார புள்ளி, கரெக்டா? எப்படி வந்து உயிர் வாழ் உயிரினங்களுக்கு
செல்லு தான் வந்து அடிப்படை கட்டமைப்பு, கரெக்டா? அதுக்கு முன்னாடி அதுவே வந்து மாலிக்யூலா இருக்கு, அதுக்கு கீழே அணுவா இருக்கு. ஸோ மொத்த அண்ட பேரண்டங்களும் வந்து அணுவில் இருக்கின்றது, கரெக்டா? ஒரு உபநிடதம் வந்து சொல்லுது, அணோரணியான் மகத்தோ மகியான் சொல்றது, அதாவது அணுவுக்கும் அணுவானவன். அது எதுவா இருக்க முடியும்? பார்வையா தானே இருக்க முடியும், ஒரு அறிவா தானே இருக்க முடியும். நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஒரு விஞ்ஞானி என்ன பண்றாரு, மைக்ரோஸ்கோப்ல பாக்குறாரு, அவர்கிட்ட இருந்து பார்ப்பது எது? கண்ணா பாக்குது. உள்ளுக்குள்ள இருக்கிற புத்தி கண்ணு வந்து ஒளிமயமாக தனக்குள் ஏற்பட்ட ஒரு ஆராய்ச்சி உணர்ச்சியை, ஆராயும் உணர்ச்சியை, ஒளிமயமான புத்தி, அதுவே அறிவு. அது வந்து எங்க தேடுது? மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே அந்த அந்த சுட்டறிவு, சுட்டறிவு தானே அது, சுட்டறிவு ஒளி தானே, சுட்டறிவு ஒளிவே ஒளியே வந்து ஆராயும் உணர்ச்சியாக புத்தியிலேருந்து பல பல ஐடியாஸ், பல ஒப்பீனியன்ஸ், பல பிரிமிசஸ். இந்த ஒளிமயமான புத்தி, ஒளிமயமான புத்தின்னு சொல்றீங்க இல்லைங்கய்யா, இந்த இடத்துல கூட இவர் கூட நம்ம அமிர்தின் ஐயா கூட சொல்லியிருக்காரு, தங்க நிற ஒளியை வந்து பாவனை பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒளிமயமான புத்தி என்ன, அந்த ஒளின்றீங்கல்ல, அது என்னங்கய்யா, அதையும் கொஞ்சம் சொல்லுங்க. அது அடுத்தது போவோம், இதை முடிச்சிருவோம். சரிங்க, இப்ப பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து எதை ஆராயிறாரு, அந்த சுட்டறிவு மூலமாக, அந்த புத்தி பார்க்கின்ற அந்த ஆராயும் உணர்ச்சி மூலமாக, மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்க்கிற ஒரு அணுவுக்கு கீழே இருக்கிற குவாண்டம் பார்ட்டிகல்ஸையோ எதையோ வந்து நுட்பமாக ஆராயிற, என்ன தேடுகிறார், பார்ட்டிக்கல்ல தேடலை, பார்ட்டிக்கல் மூலமாக அது என்ன தெரிவிக்கிறது, அறிவிக்கிறது, புரிய வைக்கின்றது, கரெக்டா? திருப்பி அறிவை தான் தேடுறாரு. ஆமாங்க, சுட்டறிவே அறிவை தேடுது. ஆனா இதையே நம்ம பார்த்தோம், 10 சசங்கங்களா பார்த்தோம், உன்னை பற்றிய விஞ்ஞானம்ன்றதுல பார்த்தோம். அது போல இங்க பாத்தீங்கன்னா உணர்ந்தவர்கள்ன்றவங்க என்ன பண்றாங்க, இப்படி வெளிமுகமாகவே, வெளிமுகமாக செல்லாமல் கிளியரா அந்த புத்தியே, புத்தியிலிருந்து சிதறும் அந்த அறிவு, அறிவு சுட்டறிவு ஒளி, அது எங்கேருந்து வருது, யாருக்கு வருது, யார் இவன் அப்படின்ட்டு அங்க போய் மெய்ப்பொருளை பார்த்துறாங்க. புரியுதுங்களா? உண்மை பொருள்னு ஒண்ணு இருக்கு, அந்த இடத்துல இந்த புத்தி வந்து எப்படி தூக்கத்துல இந்த புத்தியே அற்று அந்த புத்திக்கு பிச்சை போடுற மாதிரி போடுது. அது எழுந்த பிறகு நல்லா தூங்கினேன்னு சொல்லிக்கப்போ, புரியுதா? அது கூட ஞாபக சக்தியா வருது புத்திக்கு, புரியுதா? என்ன புத்தின்றது ஒப்பிடுதல், சுட்டறிவுகளுக்குள்ள ஒயாமல் ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டே நம்ம என்ன பண்றோம், ஒரு பெரிய ரன்னிங் டெக்ஸ்ட் அடிச்சா கூட ஃபைண்ட் திஸ் வேர்டு அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு வேர்டை மிஸ்பெல் பண்ணிருந்தோன்னா அந்த வேர்டனுடைய தப்பா போட்ட ஸ்பெல்லிங்க போட்டு அது பூரா ரீப்ளேஸ் பண்ணுன்னு கொடுக்குறோம், மேல கொடுத்தா அந்த இடத்தெல்லாம் ஃபுல்லா ரீப்ளேஸ் பண்ணிடுது. அந்த மாதிரி கரெக்ஷன் பண்ற மாதிரி இங்க புத்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, உள்ளுக்குள்ள எப்பப்பாரு ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு, துரு 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 துருன்னு, யாருக்கும் வந்து நிலையே இல்லை, நிலையில்லா புத்தி. ஆனா இதுவெல்லாம் வந்து அடங்காத புத்தி, என்ன உண்மையை உணராத புத்தி. உண்மையை உணர்ந்தவனுடைய கதை வேற, அவன் தான் ஞானி. அதனாலதான் ஒரு குறிப்பிட்ட காலத்தை கூட நான் அறுதிட்டு சொல்லுவேன், நம்மளுக்கு அற்புதமான இந்த விஞ்ஞானத்தை கொடுத்துட்டு போன அந்த பகவான் ரமண மகரிஷியினுடைய காலம் 1896 டு 1950 ஏப்ரல் வரைக்கும், இது ஒரு பொற்காலம். இந்த பொற்காலத்துல உணர்ந்த ஞானி, பரமஞானி, பரமஞானின்றதும் ஒண்ணுதான், பரம்பொருள்ன்றதும் ஒண்ணுதான். ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல இதே புத்தியே இல்லை, ஆனா அதே அகந்தை எழும்பொழுது புத்தியில ஏதோ ஒரு பாவமாவே எழுந்துக்குது, புரியுதா? அகந்தையும் புத்தியும் ஒண்ணுதான், அகந்தையும் மனமும் ஒண்ணுதான், எல்லாமுமே வந்து வார்த்தைகள் வேற, ஆனா ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் தனித்துவ தன்மைகள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அதுல எல்லாம் வந்து இவங்க வந்து ஃபுல்லா, இவங்க விஞ்ஞானம் எப்படி குவாண்டம் ஃபீல்டுக்குள்ள பூந்து 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 சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், பிக் பேங் நடந்த காலம், அது எப்ப அப்ப அந்த 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 அதை இது பண்றாங்க, அதையே சிமுலேட் பண்ணி பாக்குறாங்க, அந்த தருணத்துல இதை பண்ணா என்ன வருது, என்னென்ன டென்ஸ் மேட்டர் எப்படி வருதுன்னா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி புத்தி பகிர்முகமாக வெளிப்பட்டு அணுவுக்கும்
அதுக்கும் கீழே இருக்கிற சக்திகள்லாம் எப்படி செயல்படுகின்றன, எப்படி உருவாகியது, இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாகியது, டார்க் மேட்டர் எப்படி உருவாகியது, காட்ஸ் பார்ட்டிகல்ன்றது என்ன, அப்படி இப்படிலாம் பலதுக்கு ஆராயிரம் இந்த பகிர்முகப்பட்ட புத்தியே மெய்ஞானத்தினோட அடிப்படை. உணர்ந்தவர் தான் வந்து தீட்சை கொடுக்க முடியும். இது கூட நெடில் நெடில் குறில் இல்லை, தி தீஹி அப்படின்னா வந்து புத்தின்னு அர்த்தம். ஸோ இப்படி உள்திரும்பிய ஞானமடைந்த உணர்ந்து உண்மையில இந்த புத்தியிலேருந்து பிரபஞ்ச வெளி வரைக்கும், புரியுதா, அண்ட பேரண்டங்கள் வரைக்கும் இவைகளெல்லாம் நிழலாட்டம். எதனுடைய நிழலாட்டம்? அதுவே இதுவாகவே இருக்கு, இவைகளாகவும் இருக்கின்றது அப்படின்னு அவங்க வந்து நேரடியாக மெய்ப்பொருளையே உணர்ந்து அதிலேயே கரைந்தும் போய்விட்டார்கள். தனித்து ஒருவர் இருக்க முடியாது. ஒரு ஞானின்றவர் வந்து தனியாக கிடையாது, ஞானமே ஞானி. ஞானம்ன்றது என்ன? அறிவு பெருவழியே, பேரிருப்பே, பேரறிவே, இதெல்லாம் டிவைன் ஃபீல்டு. எங்க ஆன்மீகம் வருது? ஆன்மானால்தான் ஆன்மீகம் வருது. ஆன்மான்றது என்ன? ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கம்ன்றது என்ன? பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, இதுக்கெல்லாம் குவாண்டம் ஃபீல்டெல்லாம் கடந்தது. அதனால ஒரு விஞ்ஞானிக்கு தட்டாதது. அப்போ வந்து இங்கே இருக்கிற இவங்க வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க? இப்போ எங்கேயோ போய் தீட்சையெல்லாம் வாங்கினாருன்றாங்க. ஸோ இந்த காலத்துக்கு அப்புறம், 1896 1950 அப்புறம், அதுக்கு முன்னாடி நாயன்மார்கள்லாம் வாழ்ந்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் விளக்க முடியாதவர்கள், புரியுதா. நிறைய பேர் வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு மாணிக்க வாசகர் அனுபவிக்கிறார், அவர் கூட சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்கார். நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் இல்லா புண்ணியனே அப்படிலாம் ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, பொய்யா இனவெல்லாம் போயகலை வந்துருளி, புல்லாகி புண்டாகி புழுவாகி மரமாகி அப்படின்னு சயின்ஸ் தான் ஃபுல்லாக. சிவபுராணம் எடுத்தால் அது அப்சல்யூட் சயின்ஸ். அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியே அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார். இவர் வந்து ராக் சயின்ஸாகவே கொடுத்துட்டார். இங்கே குவாண்டம் ஃபீல்டெல்லாம் கிடையாதுப்பா, மெயின்ஜான ஃபீல்டு வேற ஃபீல்டு, புரியுதா. சபட்டாமிக் ஃபீல்டு கூட கிடையாது அது. அதனால தான் தூங்கும் நிலையில் அட்டகாசமாக அது தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு, மெய்ஞானம். அப்படின்னா அப்பேற்பட்ட அந்த ஆழ்ந்த உறக்க மெய்ஞான நிலையே அவர்களுடைய உணர்ந்த நிலை, ஞான நிலை. அப்பேற்பட்ட ஞானிகள் வந்து அவங்களுக்கு தான், அவங்க என்ன, அவங்க தனி தீ தீயே இருக்காது, ஞான பொருளே அவர்களுடைய இதுவாக இருக்கும். ஸோ அவங்க பார்வை தெரியாமல் அப்படி ஒரு ரேகை அப்படி பட்டுதுன்னா கூட அவனுடைய வாசனைகள் வந்து எரித்து பொசுக்கப்படும். சரி, ஆன் த கான்ட்ரரி, இதற்கு எதிர்மறையாக, புரியுதா, எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணும் தமிழில் சொல்லணும். ஸோ இங்கே வந்து தீட்சைன்னு ஒருத்தர் கொடுக்குறாருன்னா ஃபுல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் இருக்குமா இல்லையா? இப்போ இந்த புத்தகத்துக்கே, ரமண 128 யார் யாரோ தான் பொழிப்புரை எழுதினாங்க, பகவானுடைய பொழிப்புரை இல்லை. ஆமாங்க. அப்படின்னா அது என்னது? இன்டர்பிரிட்டேஷன்ஸ் தானே. கண்டிப்பாங்க. உணர்ந்த நிலையில பேச முடியாதுன்றது இல்லை, அதுதான் செய்யுளை கொடுத்துருக்காரு. செய்யுளுக்குள்ள அவர் எவ்வளவு டைமென்ஷன்ல கொடுத்துருக்கணும். ஆனா பொழிப்புரை எழுதுறவங்க அவங்க புத்தி அந்த வார்த்தைகளை, அந்த உணர்ந்த நிலையை எதிரிட்டு தான் கணிக்கின்றது. கரெக்டா? அப்ப என்ன ஆகும்? இன்டர்பிரேஷன்ஸ் தானே வரும். கண்டிப்பா. அப்ப அவங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா இப்ப இந்த பொழிப்புரை எழுதினவங்க போய் அப்படியே, இப்போ பகவானே தேவையில்லை, பகவான் பகவான் காலத்துக்கு அப்புறம் எழுதப்பட்டதோ ஏதோ, போய் அப்படியே இவங்களை குருவா பண்ணிட முடியாதே. ஒவ்வொரு புஸ்தக ஆசிரியரையும் இப்போ இதுவா பண்ணிட முடியாதே. புரியுதுங்களா? ஸோ இப்படியாக நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு வந்தவங்க எல்லாரும் வந்து அதை சேறு சகதியை ஆக்கிடுறாங்க. அதாவது ஒரு உபநிடதம் இருக்கு வச்சுங்க, ஒரு பகவானுடைய செயல் இருக்கு வச்சுங்க, அவரோட இன்டர்பிரேஷன் அப்படியே பிச்சு வாங்கும், எங்கேயோ போயிடும். புரியுதா? நீங்க கேட்க வரவனு நினைச்சு பாருங்க அவங்க. இவரே வந்து கிரவுண்ட் அவுட்டு எங்கேயோ உள்ள வந்துட்டாரு. கிரிக்கெட் கிரவுண்ட்ல கிரிக்கெட் பாலையே அவர் பார்க்கல. அப்ப ஏற்பட்டவர் வந்து ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறாரு வச்சுங்க, இது எப்படி இருக்கும்? புரியுதா? ஒரு லைவ் மேட்சுக்கு ஒரு குருடன் லைவ் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு கிரிக்கெட் மேட்ச் போயிட்டு இருக்குங்க, அவர் ஒருத்தர் கொடுக்குறாரு வச்சுங்க, தப்பு தப்பு தானே இருக்கும். குருடர்கள் யானையை பார்த்து விவரிச்ச விதம் போல தானே இருக்கும். அதை வேற அவங்க வந்து ஒரு சாலிடா ராக் சயின்ஸ் மாதிரி நம்பிக்கிட்டு, ஏன்னா இது வந்து
புத்திக்குள் உன்னுடைய இன்டர்பிரிட்டேஷனுக்கு ஆகப்படுதுனாலே நீ வந்து விழிப்பு நிலை தனி மனமாக ஆகிவிட்டாய். முடிஞ்சு போச்சு. விழிப்பு நிலையும் கனவு நிலையும் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து, புரியுதா? ஏன் எழுகின்றனன்னு பாத்தீங்கன்னா, உன்னுடைய வினைகள்னால, உன்னுடைய அறியாமைகள்னால, நீ உணர்வில்லாததுனால, மெய் உணர்வை தொடாததினால், புரியுதா? அதனால வந்து ஆறு அறிவு வரைக்கும், ஜடப்பொருட்கள் வரைக்கும் வந்து 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 போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால நீங்க பாத்தீங்கன்னா, இங்க தீட்சை என்று இது நாள் வரைக்கும், இப்பொழுது வரைக்கும் பகவான் தீட்சையெல்லாம் கொடுக்கல. இதுல பலவிதமான தீட்சை இருக்கு. கரதீட்சை, ஸ்பர்ஷ தீட்சை, சக்ஷு தீட்சை, கண் மூலமாவே கொடுக்கறது, புரியுதா? நினைப்புல கொடுக்கறது, அருள்றது, கை அப்படி காமிச்சு அருள்றது, அது வந்து உணர்ந்தவர்கள் பண்றதுன்றது ஞான பொருளை பண்ணுது. இவங்க கடவுளர்கள் எல்லாம் விட கடந்தவங்க, இவங்க பூலோகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, பரம்பொருளே. அப்ப அவங்க என்னத்த சொல்லுவாங்க? பரம்பொருள் சத்தியத்தை பத்தி தானே சொல்லுவாங்க. அதுதான் கொடுத்துட்டாரு, அதுதான் செயல்களா கொடுத்துட்டாரு. சோ இப்ப வந்து அவருடைய யார்கிட்ட போய் இவர் வாங்கினாரோ, ஃபுல்லா அவருடைய ரன்னிங் இன்டர்பிரேஷன்ஸ், புரியுதா? ரன்னிங் கமெண்ட்ரி அபவுட் ட்ரூத். இவரும் வந்து ஒரு நோக்கம் கொண்டு செல்கிறார், புரியுதா? விழிப்பு நிலையில ஏதோ ஒரு வருடத்தில், 1985 சொல்றாரு இல்லைங்களா, ஏதோ ஒரு வருடத்தில் அவரை அணுகுகிறார். அவரும் ஃபுல் ஆஃப் இன்டர்பிரேஷன்ஸ், புரியுதுங்களா? இங்க மார்க்கெட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க, புத்தியிலேருந்து உடம்பு வரைக்கும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவன் வரவனே இவங்களும் கணிக்கிறாங்க. அவனு வந்து இவர்கிட்ட இருந்து வந்து நம்ம இதுக்கு வந்து தீர்வு வாங்கிடணும். எதுக்கு தீர்வு வாங்குறாரு? புத்திக்கு தீர்வு வாங்கிக்கிறாரு, புரியுதா? எனக்கு ஒரு மெத்தட, ஒரு நோட்டு, நோட்ஸ் போட்டு கொடு. என்னுடைய கவலைகள்ல இருந்து, என்னுடைய மேன்மைக்கு, பணம் சம்பாதிக்கிறது, ஆரோக்கியத்துல இருந்து, குழந்தை பிறக்கல என்றது, சமூகத்துல அந்தஸ்து இல்லை என்றது, வெற்றி காண முடியல, ஏகப்பட்டது எல்லாத்துக்கும் வந்து இப்ப தீட்சை, புரியுதுங்களா? இதுவா தீட்சை? ஆழ்ந்த உறக்கம் கடலை, இதுல இவங்க உணராதவர்கள். சோ பாத்தீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி இருக்கு. அவர் என்ன பண்றாரு? சுழுமுனை தியானம்னு ஒண்ணு சொல்றாரு, புரியுதுங்களா? எங்க ஒரு மூச்சு வந்து வெளில போயிடுதுங்க, அடுத்த மூச்சு வரல அந்த இடம், புரியுது? வெளியிலையும், புரியுதா? அதே மாதிரி உள்ள லங்ஸ்குள்ள போயிட்டு ஒரு உள்மூச்சு அப்படி போறது, திருப்பி அடுத்த ஹார்ட் பம்ப் பண்ணி லங்ஸை விட்டு அது வெளிமூச்சா வரணும். அங்க ஒரு சுழுமுனை, ரெண்டு சுழுமுனை, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. இதைதான் வந்து அந்த இந்த சூக்தத்துல வரும், விஷ்ணு சூக்தத்திலயும் ஏதோ புருஷ அத்தியதிஷ்ட தசாங்குலம் அப்படின்னு வரும். தசாங்குலம்னா 10 அங்குலத்துல வந்து அந்த பொருள் இருக்குன்னு வாங்க. ஆக்சுவலா அவங்க மீன் பண்றது என்னன்னா, வலது மார்பகத்துக்கு முன்பக்கம் இந்த இடத்துல உண்மையான ஹிருதயம் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் ஹிருதயம் இருக்கு, பகவான் சொல்ற மாதிரியே வலது பக்கத்துல இங்க இருக்கு அப்படின்றத அவங்க சொல்றாங்க. சோ இப்போ சுழுமுனை தியானம்ன்றத இவங்க என்ன பண்றாங்க, மனத்துக்குள்ள, கரெக்டா? எப்படி பாவிக்க வைக்க முடியும்? உங்க மனத்துல தானே சொல்லணும், நீங்க வந்து இதை வந்து பாவிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மூச்சும் வந்து வெளிமூச்சு போகுது, உள்மூச்சு வருது, திருப்பி உள்ளேந்து திரும்புது, உள்ள வந்த மூச்சு திரும்புது, அங்கேயும் ஒரு கேப்பு, வெளியிலையும் ஒரு கேப்பு, இந்த ரெண்டு கேப்லையும், அதாவது ஊஞ்சல் பார்த்தீங்கன்னா அப்படி போவோம், ஒரு செகண்ட், ஸ்பிளிட் செகண்டு, இந்த வந்த வேகத்தில் அப்படி நிற்கும், அப்புறம் திருப்பி அங்கேருந்து அங்கேருந்து கீழே விழுந்து இந்த சைடு வரதுக்கு போது இந்த இடத்துலையும் ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்பாட்டு, அது நானோ செகண்ட் இருக்கும். இது ரெண்டு ஸ்பாட்டும் தான், புரியுதுங்களா? இந்த ரெண்டு ஸ்பாட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலாக பிரெத்தே இல்லாத இடத்துல இது பண்ண சொல்கிறாங்க. பிரெத்தே இல்லாத இடம்னா என்ன? வெறும் மனத்தை பாருங்கன்றாங்க. இந்த மாதிரி வந்து ஸ்தூல சாதகங்களையும் இங்கே வந்து ஒரு ஞானி வந்து சொல்ல மாட்டார். இவருடைய கடைசி கேள்வி என்ன? எப்படி ஐயா சும்மா இரு பண்றது? சும்மா இருவனுடைய ஃபண்டமெண்டலே என்ன? அது சும்மாவே இருந்துகிட்டு இருக்கு. அதை தவிர ஒரு நீ தானே பண்ணேன்னாதான் அது இல்லாத ஒண்ணு. உணராதவர் உபதேசித்தது, நீயும் வந்து உணர்றதுக்கு ஆசைப்படல, இங்க ஏதோ மனத்தை வந்து செழுமப்படுத்துறதுக்கு. மனம்னே இல்லாதப்ப அதை எப்படி செழுமப்படுத்த முடியும்? உணர்ந்தவருடைய ஸ்டாண்ட் என்ன? மனமே இல்லப்பா. பகவான் என்ன சொல்றார்? மனத்தின் உருவை மறவாது உசாவ, மனமென ஒன்றில்லை உந்திப்பற, மார்க்கம் நேராகும் இது உந்திப்பறன்றார். இப்ப நம்ம வந்து இந்த உபதேசம் செய்யுளோட அடுத்த இதுல கண்டினியூ பண்ணுவோமா? சரிங்க. உங்க கேள்வியும் இது பண்ணி சரிங்க. சரிங்க.